மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்தது. அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து முதலமைச்சராகவே நீடிப்பார் என ஆம் ஆத்மி கட்சி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு 2021 புதிய மதுபான கொள்கையை அறிமுகப்படுத்தியது. இதில் ஊழல் முறைகேடு நடந்துள்ளது என டெல்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய சிபிஐ டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா உள்ளிட்ட பலரை கைது செய்தது. இதனிடையே மதுபான கொள்கையில் முறைகேடு நடந்த விவகாரம் தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகும்படி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கடந்த ஆண்டு நவம்பரில் இருந்து அமலாக்கத்துறை 8 சம்மன் அனுப்பியது. ஆனால் அவர் அவற்றை நிராகரித்தார். மறுபுறம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த வழக்கில் அவருக்கு கடந்த 16 ஜாமீன் வழங்கப்பட்டது. இதையடுத்து தான் விசாரணைக்கு ஆஜரானால் கைது செய்ய மாட்டோம் என அமலாக்கத்துறை உறுதியளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு டெல்லி உயர்நீதிமன்றத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் நாடினார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி கெஜ்ரிவால் முன்வைத்த கோரிக்கையை நிராகரித்து எந்த உத்தரவும் பிறப்பிக்க இயலாது என தெரிவித்தார். இதனையடுத்து டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் நேற்றிரவு அரவிந்த் கெஜ்ரிவாலின் வீட்டிற்கு சோதனை வாரண்டுடன் 12 கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் குழு சென்றது. அங்கு முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் சுமார் 2 விசாரணை நடத்திய நிலையில் அவரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இது டெல்லி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லோக்சபா தேர்தல் நடைபெறும் நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருப்பது ஆம் ஆத்மி கட்சியினரை கொந்தளிக்க வைத்துள்ளது. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வீடு முன்பாக திரண்ட ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டம் நடத்தினர். ஆனால் போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றனர். முதலமைச்சர் கைது நடவடிக்கையால் பெரும் பதற்றம் நிலவும் நிலையில் டெல்லியில் 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சிஆர்பிஎஃப் மற்றும் விரைவு நடவடிக்கை படை குழுக்கள் கெஜ்ரிவாலின் வீட்டிற்கு வெளியே நிறுத்தப்பட்டுள்ளன. கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டாலும் அவர் முதலமைச்சராக தொடர்வார் என்றும் சிறையில் இருந்தே ஆட்சியை நடத்துவார் என்றும் அம்மாநில சபாநாயகர் அறிவித்துள்ளார். அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக அமலாக்கத்துறையை ஏவி கெஜ்ரிவாலை பாஜக கைது செய்துள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. டெல்லி முதலமைச்சரின் கைது நடவடிக்கையை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள ஆம் ஆத்மி கட்சி அவசர வழக்காக விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. நில மோசடி வழக்கில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஜனவரி 31 கைது செய்யப்பட்ட நிலையில் 50 இடைவெளியில் மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.